ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து தை மாதம் 15ஆம் தேதி 2023 தைப்பொங்கல் அன்று எங்கட ஃபேமிலியோடு சேர்ந்து ரூஃப் டாப்பில் தைப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம்னு நாங்கள் இருக்கோம். பின்னால் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சூப்பராக பேக்ரவுண்டில் காட்சி அளித்து கொண்டிருக்கார். ஸோ வாங்க அப்படி செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். இதுதான் எங்கட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வச்சு கும்பம் வச்சு தைப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். இது வந்து கும்பம், லக்ஷ்மி கும்பம், மங்களகரமான கும்பம், இதை வச்சு நாங்கள் தொடங்குறோம். அடுப்பெல்லாம் ரெடி, நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அரிசி, மஞ்சள், உப்பு, மங்களகரமான காரியங்களுக்கு நாங்கள் வைப்போம். இது வந்து மாவிலையில் சந்தன கும்பம் வச்சு இதை ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாம் ரெடி, நாங்கள் நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பின்னால் சூரியன் வந்து சூப்பராக ஒரு பேக்ரவுண்டோடு இருக்க நல்ல நேரம் வந்ததும் நாங்கள் வந்து குத்து விளக்குகளை வந்து குத்து விளக்கை வந்து பற்ற வச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அதை பற்ற வைப்பாங்க குத்து விளக்கை. ஸோ குத்து விளக்கை பற்ற வச்சு தான் இதை தொடங்குறது. அப்படியே பார்த்தீங்கன்னா குத்து விளக்குக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வைக்கிறது. அடுப்பை வந்து விறகெல்லாம் வச்சு சூடம் வச்சு பற்ற வைப்பாங்க, வேற ஒன்றும் போட மாட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு காரியம் இருக்காங்க. சூடத்தை வச்சு பற்ற வச்சோடனே டக்குனு பிடிக்கும். அதோட கொஞ்சம் சாம்பிராணி தூளை போட்டால் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ அந்த வாசத்தோட அடுப்பை பற்ற வச்சு ரெடி ஆக்குறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீடியன்ஸ் பொங்கலுக்கு. பொங்கலுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்னால் வந்து பால், அடுத்து இது வந்து அரிசி கழுவின வடித்த தண்ணி வந்து, அடுத்தது வந்து வெள்ளப்பச்சை சோப்பு பச்சைன்னு செய்வாங்க, நாங்கள் சோப்பு பச்சை, பயறு, பாசி பருப்பு இதுகளை வச்சு செய்கிறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கு வந்து சர்க்கரை, கஜு, ப்ளம்ஸ் அண்ட் அடுத்தது வந்து தேங்காய் பூ, அதெல்லாம் வச்சு பானை ரெடி. பானையில் வந்து மாவிலையை கட்டி மஞ்சள் வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அடுப்பு பற்றி கொண்டிருக்கு, அடுப்பு ரெடி. அடுத்ததை வந்து என்ன செய்யறது நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததை வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த பானையில் வடிவாக டெக்கரேட் பண்ணி வச்ச பானையில் வந்து இந்த அரிசி தண்ணியை வந்து கொட்டுறோம். அரிசி தண்ணியை கொட்டிட்டு இதை கொண்டு போய் பானையை கொண்டு போய் அடுப்பில் வைப்போம். ஸோ அந்த அந்த அடுப்பில் அரிசி தண்ணி கொதிக்கிற நேரமே வந்து நாங்கள் என்ன செய்வோம், பாலை ஊற்றுவோம். பாலை ஊற்றிட்டு பாலும் அந்த அரிசி தண்ணியும் கொதித்து அது ரெண்டும் சேர்ந்து கொதித்து பொங்குற நேரம், பொங்கின பிறகு தான் நாங்கள் அந்த அந்த அரிசி அது இதெல்லாம் போடுறோம். ஸோ பார்ப்போம் பொங்குறது. ஸோ இந்த டைம் சரி, இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூரியனும் சூரியனுக்கு எதிராக கிழக்கு பக்கமாக சேர்ந்து இந்த பொங்கலை வச்சு கிழக்கு பக்கமாக தான் பொங்கி வழிஞ்சால் நல்லாமன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த அரிசியும் அரிசி தண்ணியும் பாலும் வந்து சேர்ந்து பொங்குறது. இந்த நேரம் தான் நாங்கள் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி இந்த தை பொங்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது பொங்கி அந்த அரிசியும் பாலும் வந்து பொங்கின பிறகு பானையை சுற்றி வேறையாக வச்சுட்டு இதுக்கு வந்து நாங்கள் வந்து சூடம், சாம்பிராணி எல்லாம் காட்டுறதோட பழமை அந்த நடைமுறை. ஸோ அடுத்தது வந்து சூடம், சாம்பிராணி காட்டுறோம். ஸோ சாம்பிராணியை நாங்கள் காட்டிட்டு அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சாம்பிராணி சூடம் ரெண்டையும் காட்டிட்டு இதை வந்து கூப்பிட்டு அடுத்தது வந்து என்ன செய்யணும்டா இதை வந்து திருப்பி வந்து அடுப்பில் வந்து வைக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பெரியவங்க எல்லோரும் வந்து சாம்பிராணியெல்லாம் காட்டுறாங்க. அப்படியே நம்மளும் காட்டுவோம், சாம்பிராணியை காட்டிட்டு கும்பிட்டு தொடங்குவோம். சின்னவர் கொஞ்சம் கஷ்டப்படுறதில்ல, அப்போ சின்னவரையும் வைஃபும் வந்து ஒரேடியாக காட்டிட்டு அடுத்தது வந்து என்னென்னா பானையை வந்து திருப்பி வந்து அடுப்பில் வைக்கிறது. ஸோ வாங்க அடுப்பில் வைக்கலாம் திருப்பி பானை. பானை அடுப்பில் வச்சுட்டு அரிசி போடுறது அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்கள கையால் அரிசி எல்லாம் போடுவாங்க. ஸோ அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்.
இந்த அரிசியை போட்டுட்டு அப்படியே கிண்டி அது கொஞ்சம் வேகிற நேரத்தில் தான் வெந்து வர்ற நேரத்தில் தான் சர்க்கரையெல்லாம் போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட்டப்பாக வச்சா வந்து உள்ளுக்குள்ளே வச்சு இன்னும் அந்த ஹீட்டை வந்து கூட்டினா வந்து டக்குண்டு அந்த அரிசி வெந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் கிண்டி விடுறது நல்லா வெந்து வர்றதுக்கு. சின்னால் வந்து அவரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், பார்த்து கொண்டிருக்கலாம். அவரும் வந்து இந்த தைப்பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணுறார். ஆனால் இந்த புகை வந்து வர்றதால கொஞ்சம் கண்ணுக்கு அப்படி அந்த கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இந்த புகை வர்றதால. அதுவும் கொஞ்சம் பொங்கி அப்படி வர்ற நேரம் அதை கிண்டி விட்டு பதமாக அதை பார்த்து இறக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்கிறது இந்த என்ன சர்க்கரை அது இதெல்லாம் சேர்த்து போடுறது தான். பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பொங்கலில் நாங்கள் என்னென்ன போட்டோம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, பயறு, அரிசி, அடுத்த பாசிப்பயறு, சர்க்கரை இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு இப்போ பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த அரிசி வந்து சரியாக பதமாக வந்த பிறகு வாங்க அடுத்த என்னென்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்ப்போம். இப்போ அரிசி வந்து கொஞ்சம் வெந்து அந்த பதமாக வந்து கொண்டிருக்கு. இந்த பதத்தை பார்த்து தான் அதை போடுவாங்க, இல்லாட்டி வந்து பொங்கல் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட. இப்போ பதமாக வந்த பிறகு என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து இந்த சர்க்கரை, கஜு, ப்ளம்ஸ், தேங்காய் பூ எல்லாம் முண்டா போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து பொங்கல் பானைக்குள்ளே போடுறோம். பொங்கல் பானைக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்து இருக்குன்றாலும் இந்த நேரத்தில் தான் கவனமாக்குன்றாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அடி பிடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படியே நல்லா கிண்டி கிண்டி இருக்கிற நேரம் தான் பொங்கல் வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பதமாக அடி பிடிக்காமல் வரும். இது வந்து கொஞ்சம் நல்ல விருகி வர நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன, பொங்கல் ரெடி ஆனது. தேங்காய் உடைச்சி வந்து வாழையில வச்சு பொங்கலை சூரியனுக்கு படைக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பொங்கல் வந்து பதமாக வந்த பிறகு தேங்காய் உடைச்சி வைக்கிறது, அதோட பொங்கல் வந்து சூரியனுக்கு படைக்கிறது. அதோட கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சு அப்படியே வாழைப்பழம் ஒரு மூட அதில் கடத்து பிச்சு வச்சுட்டு சூரியனுக்கு வந்து உங்களோட இவ்வளோ நாளும் தந்ததுக்கு, அடுத்தது இனி தரப்போகிறதுக்கு நன்றி கூறுற விதமாக தான் சாப்பாடு தந்த சாப்பாடுகளுக்கு நன்றி கூறும் விதமாக இதை நம்ம செய்கிறோம். ஸோ இதை வந்து வச்சுட்டு அப்புறம் சூடம் ஃபஸ்ட்டாக வந்து சூடத்துக்கு முதல் நாங்கள் வந்து சாம்பிராணி போடுவோம். சாம்பிராணி போட்டு சூடாம் காட்டிட்டு நன்றி சொல்கிறோம் சூரியன். பொங்கல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கு வந்து பொங்கி சூரியனுக்கு படைச்சி எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தை பொங்கல். தேங்க்யூ.